ஜஸ்ட் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான இமேஜஸ் எடுத்திருப்போம். அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லேருந்து சில நேரங்களில் நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும், இல்லை டல்லாக இருக்கும், ஏதோ காரணத்தினால அந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைப்போம். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பயன்படுத்த போகிற சாஃப்ட்வேர் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு கேன்வான் டைப் பண்ணிக்கோங்க. இந்த கேன்வான்ட சாஃப்ட்வேரை பயன்படுத்தி உங்களோட ஃபோட்டோஸ் பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணலாம். உங்கள் ஃபோட்டோ மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஜஸ்ட் உங்கள் கேன்வா அப்ளிகேஷனில் போய்ட்டு இப்போ நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல சர்ச் கேன்வான் இருக்கா அந்த இடத்துல கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு இதுக்குள்ளே போனால் தான் உங்களால் வந்து அந்த ஃபோட்டோஸை ரிமூவ் பண்ண முடியும். நான் உதாரணத்துக்கு நான் இப்போ யூடியூப் தமிழன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வைங்க, அந்த ஃபோட்டோ பின்னாடி இருக்கிறத ரிமூவ் பண்ணணுச்சுன்னா யூடியூப் தமிழன் கொடுத்துட்டு இந்த இடத்துல கிரியேட் ஏ பிளாக் யூடியூப் தமிழன் இருக்கா இதை கொடுத்துக்கோங்க. நான் யூடியூப் தமிழன் கொடுத்துருக்கேன், நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து இந்த அந்தந்த பிளேஸில் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு இந்த வெப்சைட் அப்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி இந்த அப்லோடு மீடியான்றக்கா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ஃபோட்டோ வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் எங்கே இருக்கோ அங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ மட்டும் இல்லை, நீங்கள் எதை ரிமூவ் பண்ண வச்சுக்கோ அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாருங்க என் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதான் என் ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ வந்து பெருசு படுத்தி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ ரைட் கிளிக் பண்ணிட்டு செட் இமேஜஸ் பேக்ரவுண்ட் கொடுத்தா பெருசாக. இப்போ இதுதான் என் ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இந்த ரோஸ் கலர் இருக்கிறத ரோஸ் கலர் இதை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எடிட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிமூவ் பேக்ரவுண்ட் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்ட் ரிமூவர்ன்ற ஆப்ஷன் கொடுத்தோம்னா வெயிட் பண்ணுங்கள், ஏதோ சிஸ்டத்தில் ப்ராப்ளம் உள்ளதா, அவ்வளோதான். இப்போ எப்படி பேக்ரவுண்டு ரிமூவ் ஆச்சப்போ பேக் கலரில் ரோஸ் கலர் இருந்துச்சு, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஆச்சா. இந்த மாதிரி நீங்கள் எந்த பேக்ரவுண்டே ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஆனால் இதில் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கேன்வாவில் வந்து நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனில் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாது, பெய்டு வெர்ஷனில் தான் இந்த ஆப்ஷன் வந்து பயன்படுத்த முடியும். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம். நம்ம சேனலாக பார்த்தோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.